மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகளின்ப சுகபதம் பணிவோ தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் இறைவாம் உமக்கை தங்கள் பாதுகாவலரான அடைக்கிற அணியினுடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகு நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நம நாட்களிலே இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமன் இயேசுவின் துதிய இதயத்தையும் மடியாளும் என் தாயுமான தூய கன்னிமரியாள் இதோ ஏலா குடிச்சிலே அவள் பதிகின்ற இந்த திருத்தலத்திலே அந்த அடைக்கல அன்னை எம் பாதுகாவலராக இருந்து அவருடைய இந்த தலத்திலே பதிந்ததை நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரி பின்பற்றி நமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. லாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
இறையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தன் சீடர்களே, இறையொழுக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார் புது உலக ஒன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? தந்தை மகள் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல அன்னினுடைய பக்தர்களே, மாதா டிவியை கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான பக்தர்களே, இதோ அனைவருக்கும் அடைக்கலம் கூறுகின்ற அன்னியினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த அருமையான அழகான முகம், அதிலே பிறரை ஈர்க்கின்ற அந்த புன் சிரிப்பு, வாருங்கள் சுமை சொந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன், உன் நோய்களை நீங்க பண்ணுவேன், கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திலிருந்து உங்களை திருக்காவலாக நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி தர்மியான திருத்தலம் வீராமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் எழுதிய திருத்தலம், வீராமாமுனிவர் தேம்பாமணி எழுதிய அருமையான திருத்தலம், மாதா உலாவந்த திருத்தலம், நோய்களை குணமாக்கி திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் கவலைகள் நோய் நோக்காடுகள் அனைத்தையும் அன்னியுடைய பாதத்திலே வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக மன மகிழ்வோடு நாம் இறை ஆசி பெறுவோம். தூய திருப்பலிலே தகுதியான முறையில் பங்கு பெறும் பொருட்டு நமது பாவங்கள் குற்றங்கள் பலகீனங்கள் பாவ நாட்டங்கள் அனைத்தையும் நினைந்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Oh.
புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவு நாளை கொடியேற்றத்துடன் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் முதருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்கு. உமோடு தொயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம், பிரிவு 8 இறை சொற்சுடர்கள் 1 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டு புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அன்னை துளை ஹோரே, கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்னை துளை ஹோரே, கடவுளை போற்றி அனைத்துலகோர கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மை படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே
கடவுளை போற்றி அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்களும் புகழ் பாடிடுவர், உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார், ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள், ஆங்கே அவரெல்லாம் அகமகிழ்ந்தோம், அவர் தம் வலிமையால் என்றென்றும் அரசாழ்கிறார். கடவுளை போற்றி ஆற்றியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆற்றியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன், ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயிர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாய் என்று வேறொன்றும் இல்லை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. மாடு கூட அம்மான்னு தான் கருது. ஆனால் அம்மாங்கிற வார்த்தையில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது, ஆழமான அன்பு, தியாகம் சொல்கின்ற அன்பு, பாதுகாப்பான அன்பு, நம்மை பராமரிக்கிற அன்பு, நம்மதை பரிவு கொண்ட அன்பு. இவ்வாறு அம்மா என்று சொல்கின்ற பொழுது கடவுளினுடைய சாயல் முழுமையாக, கடவுளுடைய அன்பு முழுமையாக இருக்கின்ற ஒரு உருவம் தாய். எனக்கு அது மாதிரி அருமையான அடைக்கல தாயினுடைய அந்த தஞ்சாவூர் மன்னர்களால் மன்னனால் அடிபட்டு ஓடி ஒடியாந்த அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அடைக்கலம் தந்த, அந்த திருக்காவல் தந்த இந்த அடைக்கல அன்னியுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். திருக்காவலூர் என்று வீரமாமணி எழுதினார். திருக்காவலூர் என்றாலே காவல் தெய்வமாக இருந்து அண்டி வந்த, அபயக்குரல் எழுப்பிய அந்த மக்களை காப்பதற்காக அடைக்கலம் கொடுத்த தாய், அடைக்கல தாய். அடுத்து இந்த இடத்த வந்து ஏலாக்குறிச்சி என்று அழைக்கின்றோம். ஏலாக்குறிச்சி என்றாலே அதற்கு அர்த்தம் தீமை அணுகாத இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க, எத்தனையோ தீமைகள் வீட்டில் வந்து உங்களை மிகவும் அலக்கழித்தாலும் வந்திருக்கின்ற இடம் தீமை அணுகாத இடம், உங்களை பாதுகாக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகம், நானே வாழ்வு தரும் உணவு. என்னில் நம்பிக்கை கொள்பவன் என்னிடம் வருகிற நமக்கு பசியே இராது, அவனுக்கு தாகமே இராது. எங்கே சாமி சாப்பிட்றோம், அடுத்த வேலை உடனே பசிக்குது, எவ்வளவோ தண்ணி குடிக்கிறோம், அது குடிக்கக்கூடாத தண்ணியெல்லாம் குடிக்கிறோம், அது குடிக்க குடிக்க அதிகமாக தான் தாகம் எடுக்கிறது ஒழிய அது தாகம் அடங்காத தண்ணியாக போச்சு. அதிகமாக சாப்பிட்றோம், இன்னைக்கு தெரியாதரமாக திண்டுக்கல்லேருந்து வரும்பொழுது திண்டுக்கலுக்கு ஒரு பெரிய நிகழ்வுக்கு போயிருந்தேன். அங்கே நல்ல பிரியாணி வச்சாங்க, கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்ணும் சாமின்ட்டாங்க. நானும் கொஞ்சம் ரொம்ப பசிக்குதுன்னு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். வர வழியெல்லாம் உப்புசம் அப்படியே இங்கே கரிச்சிக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறது, சோடா வாங்கி கொடுக்குறேன், ஸ்ப்ரைட்டு வாங்கி கொடுக்குறேன், தண்ணி குடிக்கிறேன், ஒன்றும் நடக்கலை, அப்படியே கரிச்சிக்கிட்ட அவ்வளோ. ஆனால் அந்த உணவெல்லாம் வாழ்வு தருகின்ற உணவாக இருக்கிறதா? அது இப்போ இருக்கிற விளைச்சலை பார்த்தோம்னாக்க எல்லாமே கெட்டுப்போச்சு. உயிரை பறிக்கின்ற உணவாக இருக்கிறது. அதேமாதிரி தண்ணீரும் உயிரை பறிக்கின்ற, அதிகம் அதிகமாக போனால் அதுவும் தண்ணீரை, தண்ணீரும் உயிருக்கு பாதகமாக அமைகிறது. ஆனால் இங்கே அருமையான இதை பார்க்குறோம். இங்கே வந்து ஆண்டவர் நானே வாழ்வு தருகின்ற உணவு, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அதனால் எது முக்கியமான இன்பத்தை தருவது, இறை வார்த்தையை கேட்பது, அதை சிந்திப்பது, தியானிப்பது, அதை மறக்கவே மறக்காது, நம்முடைய வாழ்வோடு இயந்தது. ஆம் அன்புக்குரியவில் ஒரு ஆள், அவர் வந்து மாடு காணாப்பூச்சினு அப்படியே தேடிக்கிட்டு போகிறார். மாடு காணாப்பூச்சி தேடிட்டு காடு மேடு எல்லாம் போய் தேடி ரொம்ப களைச்சி போய் மாடை கண்டுபிடிக்கணுமேன்னு போகும்போது கடைசியில் அங்கே வந்து சேர்ந்த இடம் அவங்க மாமியார் வீடு. பசி அப்படியே வைத்த கிள்ளுது. சரி, மாமியார் வீட்டை எட்டி பார்ப்பானே, மாமியார் வீட்டை எட்டி பார்த்தோம், மாமியாருக்கு ஒரே சந்தோஷம், ஐயோ மருமகனே வாங்க, வராத மருமகன் வந்துட்டார், என்ன பண்ணுறது, கையும் கால் ஓடல, உடனே அப்படியே இப்போ தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்ட்டு சுட 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 அருமையான பலகாரம் இருக்குது, சாப்பிடுங்க மருமகனே சொன்ன அப்படியே சாப்பாடு கொடுக்குறார். நல்லா சாப்பிட்டுருக்கும் போது இது என்ன பலகாரம்
அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் கொடுக்கட்டை. அப்படியா, இந்த பலகாரத்தை பார்த்ததே இல்லையே, ஏன் என் மகன் நல்லா செய்வாளே, மகன் உங்களுக்கு ஆக்கி போகிறது இல்லையா? இல்லை இல்லை இல்லை, இதெல்லாம் செய்கிறதே கிடையாது, இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது பேரை மறுபடியும் சொல்லுங்கள். குழுக்கட்டை. கொழுக்கட்டையா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் திரும்பி போகும்பொழுது கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகிறான். ஏன்னா மறந்துடக்கூடாதுல, போனோன்னு மனைவிட்டு சொல்லி அந்த கொழுக்கட்டை செய்யணும். போகும்போது சொல்லிக்கிட்டே போகும்பொழுது அங்கே ஒரு சின்ன ஓடை, அங்கே அந்த ஓடையை பார்த்துட்டு எப்படா தாண்டுறது நினச்சிட்ருக்கிறான். ஒரு ஆள் அங்கேயிருந்து ஓடி வர்றான், ஓடி வந்து ஆத்திரி பாய்ச்சான் அப்படியே தாண்டுறான். ஆத்திரி பாய்ச்சான் தாண்டினோன்ன இவன் என்ன பண்ணிட்டான், இவன் கொழுக்கட்டை கொழுக்கட்டான்னு சொன்னவன் இப்போ என்ன பண்ணுறான், ஆத்திரி பாய்ச்சா கொழுக்கட்டை அப்படின்னு இந்த பக்கம் தாண்டினான். தாண்டினோன்ன அப்பா அப்படின்னு ஆத்திரி பாய்ச்சா கொழுக்கட்டை, அப்புறம் அதுலேருந்து அந்த இதையும் சேர்த்துக்கிறான், ஆத்திரி பாய்ச்சா கொழுக்கட்டை ஆத்திரி பாய்ச்சா கொழுக்கட்டைன்னு அப்படியே போயிட்டுருக்குறான். போயிட்டுருக்கோம்னா மறுபடியும் ஒரு ஓடை வந்துடுச்சு, இது கொஞ்சம் பெரிய ஓடை. அதனால் அங்கேருந்து ஓடு வரும்போது என்ன பண்ணுறான்னாக்க, அங்கேருந்து ஓடி வந்து ஆத்திரி பாய்ச்சான்னு அவன் சொன்ன மாதிரி சொன்னான். அங்கேயே கொழுக்கட்டை விழுந்து போச்சு, மறந்து போச்சு. ஆத்திரி பாய்ச்சா ஆத்திரி பாய்ச்சான்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வர்றான், விடலான்னாக்க. வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கூப்பிட்றான், என்ன நீ, எனக்கு பலகாரம் வேணும், நீ பலகாரம் செய்து போய் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன். என்னங்க பலகாரம், என்ன பலகாரம், ஆத்திரி பாய்ச்சா ஆத்திரி பாய்ச்சா, நீ சமைச்சு வைக்கணும், நான் வந்தோடனே சாப்பிடணும், உங்கள் அம்மாலாம் சமைச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ஆத்திரி பாய்ச்சாவை சமைச்சு வை. ஒன்றும் பேச முடியல, என்னங்க ஆத்திரி பாய்ச்சா தெரியலங்க, கேட்டுப்பார் யார்ட்டையாவது, உனக்கு ஒன்று மண்டு இப்படி தான் இருக்கிற, ஒன்றை கட்டி நான் மான் அடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இவன் போயிட்டான். இந்த அம்மா எல்லாத்துட்டையும் பல இடத்துல கேட்குது, ஆத்திரி பாய்ச்சானா என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியல, அப்படி ஒரு பலகாரம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. பார்த்தா இது ஒன்றா பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டான். சாயந்தரம் நல்ல வயிற்று பசிக்குள்ளுது, ஆத்திரி பாய்ச்சா வாங்கி செய்துட்டியா செய்துட்டியான்னு அவன் கேட்குறான். ஆத்திரி பாய்ச்சா அந்த பலகாரம் ஏண்டி இப்படி தாண்டி, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை, உங்கள் அம்மா செய்கிறதெல்லாம் நீ செய்யக்கூடாமா செய்யக்கூடாதா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கிறான். நாங்கள் என்ன பண்ண, ஆத்திரி அந்த மாதிரி பலகாரமே இல்லைங்க அப்படின்னு உனக்கு கோபம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற ஒரு உலக்கை எடுத்தான், மட்டான் மட்டான்னு சாத்தினான். சாத்தின பக்கத்தில் உள்ள ஒரு பாட்டி ஒடியாந்துச்சு, பாட்டி ஒடியாந்து, ஐயோ என்ன இது, இப்படியெல்லாம் அடித்து போட்டிருக்கிற, யார் பத்தமங்களோ இப்படி போட்டு அடித்து போட்டிருக்கிற, கொழுக்கட்டை கொழுக்கட்டையா அமைகி இருக்குதே அப்படின்னா. ஆமாம், அந்த கொழுக்கட்டை, அந்த கொழுக்கட்டை தான், கொழுக்கட்டை செய்யலாம் தான் அடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானா. ஆமாம், அன்புக்குரியவர்களே, அது மாதிரி நம்ம உண்கிற உணவு ஒரு தாண்டு தானே மறந்து போகுது. முந்தான நாள் என்ன சாப்பிட்டோம் மத்தியானம்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இது நீடித்த உணவு கிடையாது, இது அழிந்து போகிற உணவு, நம் உடலையும் அழிக்கின்ற உணவு. எனவேதான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார், நானே வாழ்வு தருகின்ற உணவு, என்னை உண்பவனுக்கு பசியே இராது. ஆமன்புக்குரியவர்களே, அருமையான அந்த உறவை இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். இறை வார்த்தை வாழ்வதற்கு